நாங்க கூட தான் சொல்றோம், ஆளாளுக்கு ஒரு கப்பல் இலவசம் கொடுத்துருவோம். ஆளாளுக்கு ஒரு கப்பல் என்னப்பா அவ கொடுத்துருவோம். கப்பலை வாங்கி நீ வச்சுக்க, வெள்ளம் வந்தோட உன்னை காப்பாத்தர மாட்டான், ஏன் பேருந்து போ. ஒரு தம்பி வலையொலியில போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான் தெரியுமில, சறுக்கு விளையாட்டுகளை காட்டுறான். இது கனடாவில், வேற எங்காவது விளையாட முடியுமா? இது பாருங்கள் அமெரிக்காவில், அப்படியே போய் சுத்தி சுத்தி வராங்க. இது பாருங்கள் இங்கிலாந்தில், இதெல்லாம் 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 நீங்கள் விளையாட முடியுமா? ஆனால் இதை பாருங்கள் அப்படின்னு நம்ம ஊர் சென்னையில் வெள்ளத்தில் பைக்கு ஆட்டோ ஒரு படக நடுதில் போட்டுக்கிட்டு ரோட்டில் ஓட்டி, அதில் ஒருத்தன் கீழே போடுறேன். நீர் ஓட வேண்டிய ஆறுல எல்லாம் லாரியை ஓட்டினீர்கள், லாரி ஓடி வேண்டிய ரோட்ல எல்லாம் ஆறு ஓடிக்கொண்டிருக்கு. தலையில் மாற்றம், இது ஒரு தலையில் மாற்றம். இப்ப நாம மறுபடி தலையில் மாற்றம், என்ன பண்றது? நலத்திட்டத்தை நிறைவேற்ற காசுக்கு என்ன பண்ணுவாய் சீமான்? நான் கணக்கெடுத்து வச்சிருக்கேன்லடா, எதாவது கொடுத்துருக்கேன். தேர்தல ஒரு ஓட்டுக்கு 8000 கொடுத்தியா இல்லையா? 10000 கொடுத்தியில, அந்த பணம் எது? இப்ப இந்த அணையை கட்டி கட்டி கொடுல, உள்ள வச்சு சாகுற வரைக்கும் ஜெயிலுக்கு போட்டுருவேன். கட்டி கொடு, கட்டி கொடு. ஒரு பிரியாணியை வச்சு சட்டி நிறைய ஆக்கிடுவேன், சாப்பிடுவேன். ஓரத்தில் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சிருப்பேன், ஏன் போதும் இது பிரியாணி போதும்ட்டு, அப்படி பணத்தையும் போதும்ட்டு உனக்கு தேவையான இடத்துல நிதி கொடுத்துருவேன். கூப்பிட்டு கேட்பேன், உனக்கு என்ன வயசாகுது? 75 வயசு. இன்னும் எத்தனை வருஷம் வாழ்வேன் தெரியல, 100 வருஷம் வாழ. ரெண்டா 100 வருஷம் கொடுத்துடலாமா? 100 எத்தனை கொண்டாட்டி? 5 உள்ள பேரம்பேத்திகள் ஆளுக்கு 2000 கோடி கொடுக்குமா? சரி, மொத்தம் இதில் 20000 கோடி வருது. 20000 கோடி போதுமா உனக்கு? வச்சுக்க, மீதி நீயா கொடுத்தீனா வெளியில் இருப்ப, நானா எடுத்தன்னா உள்ள இருப்ப. எது வசதி? அதுக்கு ஒரு சிறப்பு படையை நான் போடுவேன். இந்த பவுன்சர்லாம் வைக்கிறாங்க இல்லை, அது மாதிரி ஒரு 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 படையை வச்சுருப்பேன். அவன் வந்து இப்படி நின்னாலே ஐயா நான் கொடுத்துட்றேன் ஐயா. வழி என்ன இருக்கு? மக்கள் காசை சுரண்டி கொடுத்து சுகமாக வாழ்ந்து செத்து போக நாங்கள் வேடிக்கை பார்த்துருக்கணுமா? ஏண்டா அதை ஒழிக்கிறது தான்டா புரட்சி, அதான் புரட்சி. பொழுதன்னைக்கும் உழைக்கிற ஓடாய் தேய்கிற நாங்கள் 5-க்கும் 10-க்கும் கையேந்திரம். நீ ஒருவேளை செய்யாத அயோக்கிய நாய், 1000 அள்ளி கொடுக்குற, எப்பரா உனக்கிட்ட காசு வந்தது? உனக்கு எனக்கு இல்லாம உனக்கு எப்படி காசு வந்தது? எப்படி வந்தது? இது எப்படி அனுமதிக்க முடியும்? இது ஒரு வர்க்க சுரண்டல் இல்லையா? இது எப்படி அனுமதிக்க முடியும்? நாங்க இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரமாட்டோம், இந்த அமைப்புக்குள்ளே அடங்க மாட்டோம். இந்த அமைப்பையே பிரிச்சுட்டு வேற அமைப்பு, நீ ஒண்ணுமே தப்பிக்க முடியாது. எவனும் எவனுமே தப்பிக்க முடியாது. என் தம்பி எல்லாம் சொல்றாங்கல்ல, ஏடா நேத்து வரல போய் வேலையாச்சு, நீ ஏண்டா வரல வேலையாச்சு, நீ ஏண்டா வரல கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு. இதுல இருந்து அவன் எனக்கு என்ன சொல்றான், நீ ஒருத்தன் தான் வேலை இல்லாத வெட்டிப்பய. அது சொல்ல வருதான், அவன் முடிவுட்டாங்க. கோயிலுக்கு காலையில் இருந்த மாதிரி அண்ணன் நமக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. அவன் நம்ம வந்தாலும் வரலாலும் எங்கேயாவது முச்சந்தையிலும் கத்திட்டு இருப்பான், வேலையை பார்ப்பான். இது ஒவ்வொருத்தரும் செய்யணும் ராஜா, ஒவ்வொருத்தரும் செய்யணும். அவனவனுக்கு விதிக்கப்பட்ட கடமை. இது பிரபாகரன் பார்த்துக்கிறவான்னு நினச்சிதான் இப்படி போயிட்டு நின்றுச்சு. அது பிரபாகரனுக்கான விடுதலை அல்ல தம்பி, நீ பிறந்த தேசிய இனத்திற்கான விடுதலை தம்பி. அதை புரியுது, இது சீமானுக்கான வேலை இல்லை தம்பி, ஒவ்வொரு சாமானியனுக்கும் பாமரனுக்குமான வேலை தம்பி. அடிமை தேசிய இனத்தில் பிறந்த மக்கள் வறுமையில் வாழ்கிற, ஏழ்மையில் வாழ்கிற ஒரு வீட்டை, குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே உழைத்து வளமையான வலிமையான ஒரு செல்வந்தம் மிக்க ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு வறுமையை நீங்கி ஒரு குடும்பமாக மாற்ற முடியாது. வசதியாக வாழ்கிற குடும்பமாக மாற்ற முடியாது. குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவரும் உழைத்து பங்களித்தால் தான் அந்த குடும்பத்தை வசதியான குடும்பமாக வாழ வைக்க முடியும். அப்படி அடிமை தேசிய இனத்தின் உரிமையை யாரோ ஒருவன் வென்று முடிக்க முடியாது. அந்த இனத்தில் பிறந்த ஒவ்வொரு மகனும் மகனும் ஒவ்வொருவனும் போராடித்தான் அந்த இனத்தின் உரிமையை வென்றெடுக்கும்.
அது அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமை. வரலாற்று பேரழைப்பு பெரும்படி இதை புரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். ஆர்கே நகர் தேர்தலில் நீ பங்கேற்றிருக்கிற நீ தானா உலகம் வர பார்த்துக்கான். இன்னைக்கு அண்ணன் என்ன பேசுறான், தம்பி அடியாப்பா இத்தனை பேரா, அதன் தூங்க மாட்டான், நம்மளுக்கு போக முடியலையே. அவன் ஒருத்தன் செய்தி போறான், அண்ணா அண்ணா என் நினைவெல்லாம் அங்கேதானா இருக்குது அண்ணா, அண்ணா நான் வர முடியலையே, என்னை மன்னிச்சுக்கண்ணா. சரா சரா வர்றான். நேற்று போய்கிட்டு இருக்க ஒரு சின்ன பையன் வந்து கையை பிடிச்சி அழுகிறான், ஏண்டான் அண்ணா எனக்கு உனக்கு ஓட்டு போடணும் ஆசையா இருக்கு, எனக்கு 18 வயசு வரவே மாட்டேங்குது. எனக்கு அவனை பார்க்கும்போது பாமாயிருச்சு, எனக்கு 18 வயசு வந்தவரை நான் போடுறேன்னு சொல்லியிருந்தா கூட எனக்குள்ள எனக்கு 18 வயசு வரவே மாட்டேங்குது. அவனுக்கு ஆதங்கம், அவன் அவன் எதுக்கு சொல்றேன், தயாராகிட்டு இருக்கான். சரியாக நான் இந்த ஆண்டுக்குள்ள வீட்டுக்கு கொடுத்தேன், எனக்கு தயாராகலாம். நீ நோட்டை பிடிச்சுன்னு தூக்கி நோட்டை பிடிச்சுன்னு வச்சுக்க, அங்கிருந்து தேஞ்ச செருப்பு விளக்கு மாற வச்சு எங்களுக்கு தானி ஓட்டி ஆட்டம் ஓட்டி வச்சிருக்காங்க. ஒரு தம்பி இந்த சோறு ஒட்டி எதை தொந்தரிக்க வச்சுட்டான் பிறகு வண்டியில், ஐயோ நாம் தமிழர் கோட்டரண்டு காசு கொடுக்காமட்டாங்க கொடுங்க, ஐயோ இந்த கட்சிக்கு வண்டி ஓட்ட போனதுக்கு நம்ம காசு விடா பிச்சைக்காரக்கா சார் ஆயிரம் விடா, அண்ணன் உனக்கு கொடுக்குறா எல்லாம் கொடுக்குறா விடா, பெரிய காசாடா அது பெரிய தாடா. பணம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும்னா இந்த நாடு ஊழல் லஞ்சம் பெருத்த நாடாக வசதி படைத்த முதலாளிகளே வாழ்ந்து கொண்டிருப்பானே ஒழிய, இது மக்களுக்கான அரசாகவோ மக்களின் உரிமையை பாதுகாக்கிற மக்களின் எதிர்கால நல்வாழ்வை பாதுகாக்கிற அரசாக அது இருக்காது. முதலாளிகள் வாழும், அதை ஒழிக்கணும். அதை ஒழிக்கணும்னா என்ன, இப்போ நீ செய்கிற அரசியல் தான், இந்த அரசியலுக்கு பேர் என்ன, புரட்சி. இதுதான் புரட்சி, அதுதானே. ஒரு தேசிய இனம் தன் மொழியை அழிய கொடுத்து விட்டு அழிந்து கொண்டிருக்கிற போது அந்த மொழியை மீட்டு உருவாக்கம் செய்து ஒரு தேசிய இனத்தை மறுகட்டமைப்பு செய்வதை விட வரலாற்றில் பெரிய புரட்சி ஏதாவது உண்டா, இல்ல. அப்படின்னா நீங்க செய்யறதா ஆகச்சிறந்த புரட்சி, அதுதான் புரட்சி. நாம முதல்ல ஒண்ணு நீங்க கத்துக்கணும், வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் செய்ய வரல, தமிழர்களுக்கு மட்டும் அரசியல் செய்ய வரல, அதையும் கவனிச்சுக்கணும். இவன் எல்லாரும் சொல்லுவான் சீமா வந்தோடனே மற்றவங்களாம் வாற்று இல்லை, நீ என்ற கொடுத்து பாரு, நான் உன்னை இதுவரை வாழ்ந்ததை விட திராவிட கட்சியின் ஆட்சியை விட நீ ஆட்சியில் நல்லா வாழ்வு. தடையற்ற மின்சாரம், இது கன்னடருக்கு கிடையாது, மலையாளி கிடையாது, தெலுங்கருக்கு கிடையாது, துளுவர் கிடையாது, அப்படிலாம் சட்டம் கிடையாது, எல்லாருக்கும் தடையற்ற மின்சாரம். ஒரு யூனிட் ஒரு அழகு மின்சாரம் 25 காசு. தூய குடிநீர் இலவசம், எல்லாருக்கும் இலவசம். சரியான பாதை, இதில் அந்த மொழிக்காரன் நடக்கூடாது, இந்த சாதிக்காரன் நடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை, எல்லாருக்கும் நடக்கலாம். கல்வி இலவசம், எல்லாருக்கும் தான். மருத்துவம் இலவசம், எல்லாருக்கும் தான். இந்த ஆட்சியை தமிழர்களை எங்களை தவிர யாரும் பேரன்பு கொண்டு நேசி நடக்க முடியாது. திரும்ப திரும்ப சொல்றேன், என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு எத்தனை மகனும் இருக்கலாம், அம்மா என்று அன்போடு அழைக்கலாம், ஆனால் என்னை விட உண்மையும் நேர்மையுமாக என் தாய் தந்தையை நேசிக்கிற ஒரு மகன் இருக்க முடியாது. அதுபோல எங்கள் தாய் நிலத்தை எங்களை விட பேரன்பு கொண்டு நேசிக்கிற மக்கள் எவனும் இருக்க. இது என் காடு, இது என் மரம், இது என் மலை, இது என் ஆறு, இது என் ஏரி, இது என் குளம், இது என் பூச்சி, என் வண்டு, என் பூ, என் செடி, என் கொடி, என் மணல், இப்படி நேசிக்கிற மாண்பு இந்த இனத்தின் பிள்ளைகளுக்கு தான் இருக்கு. உலகத்தில் சட்டம் கொடுத்தான், மனிதர்களை வெட்டி கொலை செய்வது போல மரங்களை வெட்டுவதும் கடும் குற்றமாக கருதி தண்டனை கொடுக்கும் நாம் தமிழர் அரசு. மரத்தை வெட்டணும்னா நீ என்ற கேட்காம வெட்டக்கூடாது, நீ நட்டு வளர்த்துருக்கலாம். என்ன சட்டம், 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு சட்டம், நீ 100 மரம் நட்டு காட்டணும். இந்திய குடிமகன் விருது கொடுக்குறாங்கல்ல பாரத ரத்னா, அந்த நான் தமிழ் தேசிய ரத்னா, தமிழ் தேசிய முத்து, தமிழ் தேசிய வைரம், தமிழ் தேசிய குடிமகன் சிறந்த விருது நான் கொடுப்பேன். ஏ வாஜ்பாய் கொடுக்குற பாரத ரத்னா, என் பாட்டை வாபசி கொடுக்கல. அப்ப அது என்னது, அது விருது இல்லடா, எருது சாணிடாது, அது என்னடா, அதுக்கு பேரு விருது இல்லடா. என் பாட்டனுக்கு வாபசிக்கு நீ கொடுத்துருந்தா அந்த விருதுக்கு பெருமை. சிவாஜிக்கு சிறந்த நடிகர் விருது கொடுக்கல, ஏன், அந்த விருதுக்கு தகுதி இல்லை, விலகி நின்றுச்சு. அப்படிதான் நாங்க எடுத்துக்கணும், நாங்க வந்து அறிவிப்போம். எந்த பிள்ளை அதிக மரக்கன்றுகளை நட்டு வளர்த்துறானோ அவனுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் போடுவான் வகுப்புல.
எந்த பிள்ளை உறுப்புகளை தானம் செய்து அதிக குருதியை கொடையா கொடுத்துக்கானோ சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது கொடுத்து அவன் அங்கீகரிப்பும் பாராட்டுவான். அந்த குடும்பத்திற்கு நிறைய வேலைகள் முன்னுரிமை எல்லாமே கொடுப்போம். அப்படி ஊக்கப்படுத்துகிற ஒரு அரசு கொண்டு வருவான். மரம்னா வெறும் மரம் இல்ல, அது எங்களுக்கு உயிர். மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம் சட்டம். மரம் என்பது வெறும் மரம் அல்ல, அது மண்ணின் வரம், எங்களுடைய மூச்சு, உயிர் காற்று. அதுலதான் அதுல அதான் இருக்கு. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கோ, உயிருங்கிறது ஏதோ ஒரு ஆன்மா அது இதுன்னு நினைச்சுட்டு இருக்கான். இவன் உயிருங்கிறது அது செத்தா பேயாயிரும் நாயாயிரும் நினைச்சுட்டு இருக்கான். உயிருங்கிறது ஒண்ணு இல்ல, அது காற்று. உள்ள இருக்கிற காற்று வெளியில வராம உட்கார்ந்துருக்க முடியலையா? அவசரமா உயிர் ஊர்தி போச்சு, உயிர் காக்க ஊர்தி, அதுக்கு வழி விட்டான். பத்து நிமிஷம் போச்சு. அவன் இவ்வளவு வழி இருக்கும்போது இதுல வேணும் தான் போறான். ஆனாலும் அந்த வலியை உணர்ந்து நாம் வழி கொடுத்தோம். அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்று கற்பிப்பேன், உயிர் என்பது ஒண்ணுமே இல்லை, காற்று. வெளியே வீசுகிற காற்று உள்ளே போகாமல், உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிற காற்று வெளியே வராமல், மூக்கையும் வாயையும் பொத்தி கொண்டு உன்னால மூணு நிமிடம் கூட இருக்க முடியாது, செத்து போயிடும். அதுலேருந்து என்ன நீ உணர்கிறாய்? உயிர் என்பது காற்று. பேசிக்கொண்டிருக்கிறேன், நான் சுவாசிச்சு காற்றை வெளியே விட்டு கொண்டிருக்கிறேன். என் சுவாச காற்றை என் தம்பிகள் சுவாசிக்கிறாங்க, நீங்க சுவாசி விடுற காற்றை அவர் சுவாசிக்கிறார், அவர் காற்றை இன்னொருவர் சுவாசிக்கிறார். இதுல எந்த காற்றுல இந்த சாதி அந்த மதம் இதெல்லாம் இருக்குது? உயிர் காற்று எல்லாருக்கும் ஒண்ணா ராஜா, எல்லாருக்கும் ஒண்ணுதான். பேசிக்கிட்டு இருக்கோம், சுவாசிக்கிட்டு இருக்கோம், இறந்துடும், காத்து அதுலயே கலந்துடும். என் சுவாசத்தை நீங்க சுவாசிட்டு போவீங்க. இப்படித்தான் மொழிக்காக, இனத்திற்காக, விடுதலைக்காக செத்த மாவீரர்களின் சுவாச காற்றை நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அது எங்களை வழி நடத்துது, எங்கள் ஆன்மாவிற்கு வலிமை சேர்க்கிறது, எங்கள் லட்சிய கனவிற்கு உரமூட்டுகிறது. என் மொழி செத்துவிடக் கூடாது என்று செத்தான். நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றான் அவா மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து. ஆனால் அவன் சாகல. இந்தி திணிப்பால் எல்லாரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று செத்து போனவன் 500 மேற்பட்ட ஈக மரவர்கள். அவன் செத்தா என் மொழியும் செத்துருச்சு. என் இனம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்ற உரிமைக்காக போராடி செத்தவன் 50,000 மேல், அவனும் செத்தான், என் விடுதலையும் செத்துட்டு போராட்டம் விழுந்துட்டது. ஆனால் விட்டுட்டு போறதா நாங்க இல்ல. அதுதான் என் தம்பி திலீவன் சொல்றான், புலினா புலினா நினைக்கிறான், நாலு காலு வாலு கொஞ்சம் வரி வரியா கோடு இருக்கிறதுன்னு நினைக்கிறான். அது புலி உருவம் இல்லடா, அது ஒரு உணர்வு. என் மொழி செத்து விட்டதே மீட்க முடியாதா? என் நிலம் வளம் சுரண்டப்படுகிறதை தடுக்க முடியாதா? என் தாய் தந்தையர் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறார்களே, இந்த துயரத்தில் இருந்ததை மீட்க முடியாதா? இன்னைக்கு புயல்ல சிக்கி ஆயிரக்கணக்கான என் மீனவர்கள் செத்து போய்விட்டார்களே, இவர்களை காப்பாற்றாமல் ஏமாற்றி விட்டார்களே. அப்படி கோப உணர்வு கொந்தளிக்கிற ஒவ்வொருவனும் அவன் உணர்வு தான்டா புலி, அந்த உணர்வு தான் புலி.